வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பாதங்கால் ஜவ்வு பிசகுதல். இந்த காலில் நடந்துட்டு இருந்த டாக்டர் கால் ஸ்லிப் ஆகிடுச்சுங்க, காலை எடுத்து எட்டே வைக்க முடியலைங்க இப்படின்னு ஒரு குரூப்பு. லைட்டாக வலிக்குதுங்க, ஓரளவுக்கு தாங்கி நடக்கிறேங்க, ஆனால் நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி இருக்குதுங்க. காலை சுத்தமாக கீழே ஊன முடியாமல் மூட்டு விலகி வர குரூப். இதில் அதிகமாக 90% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப், அதாவது பார்த்தீங்கன்னா கிரேட் ஒன் ஸ்ப்ரைன் அப்படின்னு சொல்கிறோம். பாதங்கால் ஜவ்வு படிக்கட்டி இறங்குறப்ப டக்குன்னு ஸ்லிப் ஆகி லைட்டாக ஒரு வீக்கத்தோடு வருவாங்க. ஸோ இதை பற்றி விரிவான காணொலி தான் அது. இதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, தொடர்ச்சியாக வலி இருந்தால் அதை சரி பண்ணுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாதங்கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேலே இருக்கிற எலும்பு, கீழே பாதங்கால் எலும்பு. இது லெக் போன், இது வந்து ஃபுட் போன் சொல்கிறோம். ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு காயங்கள் அதிகமாக நடக்கிறது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம நடந்துகிட்டு இருக்கோம், படிக்கட்டு ஏறி இறங்குறோம், கீழே ஒரு தண்ணியோ இல்லை ஆயிலோ ஏதோ ஒன்று இருக்குது. படிக்கட்டு இறங்குறப்ப டக்குன்னு நம்ம பேசிக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே இறங்குவோம், இல்லை நார்மலாக நம்ம ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இறங்குறப்ப டக்குன்னு படி மாறி வைக்கிறப்ப கால் ஸ்லிப் ஆகி டக்குன்னு மகிழ்ந்துருது. ஸோ அப்படி மகிழ்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பாதங்கால் இருக்கிற ஜவ்வு பார்த்திங்கன்னா உள்பக்கம் 3 ஜவ்வு, வெளிப்பக்கம் 3 ஜவ்வு. உள்ளே இருக்கிறதுக்கு டெல்டாயில் லிகமெண்ட்டு, வெளியில் இருக்கிறதுக்கு பேர் லேட்டரல் லிகமெண்ட் அப்படின்னு. சில நேரங்கள் விளையாட்டு காயங்களில் என்னாகும்னா உள்பக்க ஜவ்வு, மூட்டுகளில் வந்து வெளிப்பக்கம் இப்படி பெண்டாக இருக்குது. பொதுவாக விளையாடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உள்பக்க ஜவ்வு வந்து கிழிஞ்சு போயிடும். அன்றாட வேலைகளை நம்ம செய்கிறப்ப நடக்கிறது, சில நேரங்கள் விளையாட்டு காயங்கள்னால நடக்கும். சில நேரங்கள் சாலை விபத்துகள், பைக்கில் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, காரில் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுது, பெரிய அந்த அளவுக்கு அடி இல்லாமல் காலில் மட்டும் அடிபடுது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதிகமான பிரச்சனை. சில நேரங்கள் அது மூட்டு விலகலோடு இருக்கும், ரொம்ப பிரச்சனை அதிகமாகிறப்போ, இன்ஜூரி அதிகமாகிறப்போ. நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த வீட்டில் நடக்கிற சாதாரண இது என்ன, இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம், என்னென்ன பண்ணக்கூடாது. திடீர்னு ஒரு சுடுதண்ணி ஒத்தனை கொடுத்துருவாங்க, அதுக்கு தான் இந்த விரிவாக இந்த காணொலியில் நம்ம சொல்கிறோம். இந்த ஜவ்வு கிளியறதுல வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற ஜவ்வு ஒரு நார் மாதிரி இருக்கும், கெட்டியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிரேட் 1, கொஞ்சமாக லைட்டாக மகண்டு விழுகிறது வீட்டில் நடக்கிறது. அதில் அந்த சதையை அந்த ஜவ்வில் வந்து பகுதி கிழிந்து விட்டால், 50% கிழிஞ்சிருச்சுன்னா அதை வந்து கிரேட் 2 அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்ளீட்டாக கிழிஞ்சிருச்சுன்னா அந்த ஜவ்வு கிழிஞ்சு அந்த மூட்டு விலகிடும். ஸோ இது வந்து ரொம்ப அபூர்வமாக நடக்கூடியது, ஆனால் ஆபத்தானது. இது பெரிய மிகப்பெரிய ஆக்சிடென்ட்லேயும், ஹை இம்பேக்ட் இன்ஜுரிஸு, ஹை வெலாசிட்டி இன்ஜுரிஸ், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸில் வரும். வீட்டில் நடக்கக்கூடியது கிரேடு 1 ஸ்ப்ரைன். சில நேரங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணலின்னா இந்த கொஞ்சம் கொஞ்சம் கிழிஞ்சது வந்து இன்கம்ப்ளீட்டாக கிரேட் 2 மாறிடும். இது எப்படி எங்கே நம்ம பார்க்கலாம்னா, நிறைய பேர் வர்றவங்க எனக்கு நான் கீழே வண்டியிலேருந்து கீழே லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சுங்க, டக்குன்னு பேலன்ஸ் பண்ணிட்டேங்க, கொஞ்சம் வடக்கணும் வழி இல்லைங்க, ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா இருந்துச்சுங்க, வீட்டில் போய் கொஞ்ச நேரம் தூங்கினுங்க, தூங்கிட்டு காலில் இருந்துச்சு எடுத்து கால் எடுத்து வைக்கவே முடியலைங்க. ஸோ அப்போ வந்து நைட்டு அடிபட்டப்போ அவருக்கு கிரேடு 1 இருந்திருக்கு, அதோடையே அவர் வழி பெருசாக இல்லாதனால நடந்துகிட்டே இருந்திருக்காரு, அது வந்து கிரேட் 2 மாறிடுச்சு. இப்போ இந்த கிரேடு 1 கிரேட் 2 கொஞ்சம் கிழிஞ்சது அதிகமாக கிளியிறத தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி. இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், நான் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற கம்மியாக இருக்கிறப்பே நம்ம ஒரு கிரிப் பேண்டேஜ் மாதிரி போட்டுக்கலாம், ஐஸ் உத்தரம் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துக்கலாம். உடனே கொஞ்சம் பெயின் அதிகமாக வர்றப்பவே உடனே மருத்துவர் அணுகி, எலும்புரி மருத்துவர் அணுகி உங்களை பரிசோதனை செஞ்சு அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதுக்குண்டான வைத்தியம் பண்ண வேண்டும். அதை பற்றி தான் இந்த விரிவாக அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதை வந்து இந்த பாதங்கால் ஜவ்வு இப்படி பிசகுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஸ்லிப் ஆகிறப்போ கிரேட் 1 இருக்குன்னு சொல்கிற பார்த்தியா, அப்படி இருக்கிறப்போ லைட்டாக ஒரு வீக்கம் வலி இருக்கும், தாங்கி நடக்க முடியும். அதனால் நம்மளுக்கு இது ஒன்றும் இல்லை, சாதாரண சுளுக்கு தான் அப்படின்னு நினச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டுறக்கூடாது. இதை வந்து உடனே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கிற இடத்துல ஐஸ் உத்தரம் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த வீக்கம், அதுக்கு அடுத்து என்ன பிரச்சனை வரும்னா வலி, ரொம்ப அதிகமாக விட்டிங்கன்னா இது அப்படியே அந்த ரத்தக்கட்டாய் கலரே மாறிடும், கால் கீழே எட்டு வைக்க முடியாத அளவுக்கு வீக்கமாயிடும். ஸோ நீங்கள் உடனே இமீடியட்டாக சிம்பிளான இன்ஜுரி ஆகிறப்போ நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு மீறி வலி தாங்க முடியாமல் போகிறப்ப நீங்கள் எலும்பு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறீங்க. அந்த எலும்பு டாக்டர் உங்களை என்ன பார்ப்பாரு, கிளினிக்கில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம டெஸ்ட் பண்ணுறப்ப இந்த இடத்துல வெளிப்பக்கமாக வீக்கம் இருக்கும், காலை லைட்டாக உள்ளே அப்படி நகர்த்தினோன்னா தாங்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. அதை வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இது உடனே நம்ம டயக்னோஸ் பண்ணிடுவோம் கிளினிக்கில், இதுதான் ஜவ்வு தான் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலும்பு முறிவு ஏதாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். ஃப்ராக்சர் ஒன்றும் இல்லை, இந்த ஜவ்வு கிழிந்தது எக்ஸ்ரேல கண்டுபிடிக்க முடியாது. பட் ஃப்ராக்சர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறக்கா, ஃப்ராக்சர் ஏதாவது இருக்குதான்னு ரூல் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ரே எடுப்போம். கன்ஃபார்மாக இந்த ஜவ்வு கிழிந்ததை கண்டுபிடிக்கணும்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ஒரு ஸ்கேன் எடுக்கணும் இந்த ஜவ்வு பார்க்குறதுக்கு, இல்லைன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, அதனால் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் ரொட்டீனாக எடுக்க மாட்டோம். பட் ரொம்ப நாட்களாக ஜவ்வு ப்ராப்ளம் இருந்து வலி இருந்துகிட்டே இருக்குங்க டாக்டர், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க,
இருந்தாலும் எனக்கு வலி இருந்துகிட்டே இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து தேவைப்பட்டால் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு அதற்குண்டான வைத்தியம் பண்ணுவோம். எம்ஆர்ஐ ஃப்ரெஷ்ஷாக ஆகிற இன்ஜூரிக்கு பெரிய அளவுக்கு அதுக்கு தேவையில்லை. ஜவ்வு கிழிஞ்சதுன்னு டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா முதல்ல என்ன மாதிரி கிரேடு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரம்ப நிலையாக கிரேடு 1 கொஞ்சம் மட்டும் கிழிஞ்சிருக்கா இல்லை பகுதி கிழிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம டயக்னோஸ். முழுதாக கிழிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக மூட்டை விலகியிருக்கோம் அப்போ கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு டவுட் வந்து கொஞ்சமாக கிழிஞ்சிருக்கா இல்லை பகுதி கிழிஞ்சிருக்கா, கிரேடு 1-ஆ 2-ஆ அப்படிங்கிறது தான். ஸோ கிரேடு 1 அப்படின்னா அதனோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள், பேண்டேஜ் போடலாம், வலி அதிகமாக இருக்கிறப்ப இன்ஜெக்ஷனும், இன்ஜெக்ஷன் தேவையில்லாத அளவுக்கு இருந்ததுன்னா மாத்திரைகள் கொடுப்போம், ஐ சொத்திரம் கொடுக்க வேண்டும், ஆயின்மெண்ட் போட வேண்டும், பேண்டேஜ் போட வேண்டும். மெயினாக அவங்க காலை வந்து உள்பக்கமாக இப்போ முடிஞ்சாவது பார்த்தீங்கன்னா சம்மணங்கால் போடுவது, குத்த வைத்து கோருவது அதையெல்லாம் தவிர்த்துக்கணும். ஏன்னா அந்த கால் வந்து உள்ள ட்விஸ்ட் ஆகும், அப்போ அந்த கிழிந்த பகுதி வந்து இழுக்கும், பிரச்சனை அதிகமாகிடும். கிரேடு 1-ஆ இருந்தால் கிரேட் 2 ஆயிரும், கிரேட் 2-னா வலி தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாகிடும். ஸோ சமணங்கால் போடுறது, குத்த வைத்து கோருவது, படிக்கட்டே மேலே ஏறி இறங்குறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணும். ஒரு இரு வாரங்கள் ரெஸ்ட் கொடுக்கணும். கிரேட் 2 அப்படிங்கிறப்ப காலை ஊன முடியாமல் வராங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு, அவங்களுக்கு கண்டிப்பாக வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், கீழே ஸ்டெப்பே ஊன முடியாது. அப்படி ஊன்னாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு வலியுடன் தான் நடக்க முடியும். அப்போ அந்த வலியை குறைக்கிறதுக்கு முதல்ல வலிக்கு இன்ஜெக்ஷனும் மாத்திரைகளும், ஐஸ் கண்டிப்பாக 1 மணி நேரமோ 2 மணி நேரத்துக்கு அந்த ஐஸ் வச்சு அந்த வீக்கத்தை குறைத்து விட்டு அதற்கு வந்து நடக்கும்போது மாவுக்கட்டு போடுவோம். ஏன் மாவுக்கட்டு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவுக்கட்டு போட்டால் தான் அவங்களால கால் அங்கேயும் மூவ்மெண்ட் பண்ணாமல் அந்த கிழிந்த ஜவ்வுகள் கூடுவதற்கு கால் ஆடாமல் இருக்கணும். அதே சமயத்தில் அவங்க நடந்துக்கலாம், எவ்வளோ அவங்களால பேர் பண்ண முடியுதோ வலியை தாங்க முடிஞ்சதுன்னா நடக்கிற மாவுக்கட்டு போட்டு இமீடியட்டாக அவங்க நடந்துக்கலாம். அவங்களோட சின்ன சின்ன வேலைகள், அவங்களோட ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த மாவுக்கட்டு போட்டுறோம். இது வந்து ஓரிரு வாரங்கள்லேயே வந்து அந்த வலி நல்லா குறைஞ்சி ஓரிரு வாரங்களில் மாவுக்கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தென் அந்த கிரேட் 2 அப்படிங்கிறது வந்து ஓரிரு வாரங்களில் கிரேட் 1-ஆக மாறிடும். அப்போ நம்ம கிரிம் பேண்டேஜ் போட்டு இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். கிரேட் 3 அதை வந்து செப்பரேட் கேட்டகரி, அதை வந்து மருத்துவ உரிய அறுவை சிகிச்சைகளோ இது தேவைப்படும், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்துவிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துவிட்டு மூட்டு விலகுதல், கிரேட் 3 வந்து பார்த்திங்கன்னா மூட்டையை விலகிடும், ஜவ்வு கிழிஞ்சு மூட்டை விலகிடும், அது ஒரு செப்பரேட் என்டைட்டி. ஸோ அந்த அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி, ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி அந்த மாதிரி கிரேட் 3 இருக்குது. கிரேட் 3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அபூர்வமானது. இந்த ஜவ்வு விலகலை பொறுத்தளவுக்கு 100%-ல் 5% தான் வந்து அந்த கிரேட் 3 இருக்கும். அதுவும் வந்து சாலை விபத்திலும் பெரிய இம்பேக்ட், ஹை ஜம்ப்பு அந்த மாதிரி ஜம்பிங் ஆக்டிவிட்டீஸ், பெரிய ஹை லெவலில் அத்லெட்டிக் ஆக்டிவிட்டீஸில் தான் அது நடக்கும். ஸோ ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான முறையான ஆஸ்பெக்டில் பண்ணிடுறாங்க, என்னென்ன தப்புகள் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமானது இந்த மாதிரி அடிபடும் பொழுது கண்டிப்பாக சுடுதண்ணி உத்தரம் கொடுக்கக்கூடாது. நம்மளோட ஒரு முந்தைய பதிவில் சொல்லியிருக்கோம், அடிபட்டு வீக்கமாகும் பொழுது கண்டிப்பாக ஐஸ் உத்தரம் தான் கொடுக்க வேண்டும். திடீர்னு அடிபு ஜவ்வு கிழிதலும் ஒரு திடீர்னு ஏற்படக்கூடிய அடி தான், அதுக்கு வந்து கண்டிப்பாக சுடுதண்ணி உத்தரம் கொடுக்கக்கூடாது. சுடுதண்ணி உத்தரம் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் என்ன வீக்கமாயிடும். ரெண்டாவது, மசாஜ் பண்ணக்கூடாது, சுடுதண்ணி உத்தரம் கொடுக்கக்கூடாது, மசாஜும் பண்ணக்கூடாது. மசாஜ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஆல்ரெடி காலில் வீக்கம் சொன்ன மாதிரி அந்த இடத்துல பிளட் கிளாட் ஆகி வீங்கி கிடக்கும், கால் கருத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை போய் நீங்கள் விட்டு நீவுனிங்கன்னா என்ன ஆகும், நரம்பு சுழுக்கு, ஜவ்வு சுழுக்குன்னு சொல்லிட்டு நீவுனிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற ரத்தம், வெளியில் வந்த ரத்தம், கிழிஞ்ச ரத்தம் வந்தது அப்படியே எல்லா பக்கம் பரவும். ஒரு இங்கு சட்டையில் ஊற்றிட்டு அதை துடைக்கிறப்ப ஒரு காட்டன் வச்சு எதையும் டச் பண்ணாமல் உறிஞ்சினிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது எடுத்துடலாம், மற்ற இடத்துக்கு பரவாது. நம்ம போட்டு ஐயோ தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும், எல்லா பக்கம் பரவும். அதே மாதிரி தான் அந்த உள்ளே இருக்கிற ரத்தமும் போட்டு தேய்க்கிறப்ப எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி சிம்பிளாக இருக்கிற பிராப்ளத்தை சுடுதண்ணி உத்தரம் கொடுத்து நீவி பெருசு பண்ணி காலையே ஊன முடியாமல், அதாவது கிரேடு 1-ல் இருக்கிறத நீவி கிரேட் 2 ஆக்கி காலையே ஊன முடியாமல் நடக்க முடியாமல் தூக்கிட்டு வருவாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறத நீங்கள் தவிர்த்துக்குங்க. சுடுதண்ணி உத்தரம் கொடுக்காதீர்கள், மசாஜ் பண்ணாதீர்கள். முக்கியமானது சம்மணங்கால் போடுவதையும் குத்த வைத்து கோருவதையும் குறைத்து கொள்ள வேண்டும். இது வந்து அது வலி நன்னா குறைஞ்சி 4 வாரங்கள்ல 6 வாரங்கள் கம்ப்ளீட்டாக கிளியர் வரைக்கும் அது வரைக்கும் அந்த மூமெண்ட் பண்ணாதீங்க. இது பொறுத்து இது வந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடாதது. என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால், சிம்பிளாக இருக்கிறத வீட்லேயே ஐஸ் வச்சுக்கிட்டு பேண்டேஜ் மாதிரி ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணி நீங்களே வீட்லேயே ஹோம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். வலி நல்லா குறைஞ்சிருச்சுன்னா, அப்படி குறையவில்லை என்றால் உடனே மருத்துவரை அணுகி அதற்கு உரிய பரிசோதனை எடுத்து பிரச்சனையை கரெக்டாக அப்போவே ட்ரீட் பண்ணி அவங்க மாவுக்கட்டு போட்டால் தான் நடக்க முடியும்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து போட்டுக்குங்க. இல்லைன்னா ஏன் சொல்கிறாங்கன்னா, லிகமெண்ட் ஸ்ப்ரைன் வந்து ஃப்ராக்சரை விட ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லுவாங்க எலும்பு முறிவு பகுதியில் பொறுத்தவரைக்கும். என்னென்னு சொன்னாங்கன்னா, எலும்பு முறிவுனா நம்ம ஃப்ராக்சர்னால் பயந்துக்கிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம், ஆனால் ஜவ்வு கிழிஞ்சுன்னா ஜவ்வு தானே கிழிஞ்சிருக்கு, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சி கேஷ்வல் எடுத்துருக்கணும். ஏன்னா அவங்களால நடக்க முடியும், அதனால் வந்து நீங்கள் கேஷ்வல் எடுத்துக்கூடாது. ஏன்னா இது வந்து அப்போதைக்கு பிரச்சனை சால்வ் ஆனாலும் பின்னாடி நீங்கள் ஓடுறப்பவோ ஒரு நல்ல பயங்கரமான ஃபோர்ஸான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்பவோ
இல்லை ரொம்ப நேரம் நிற்கிறப்பவோ, ஒரு நீண்ட நேரம் பேருந்தில் பயணம் செய்கிறப்பவோ, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் லாங் ஸ்டாண்டிங் ஒர்க் பண்ணுறப்போ அந்த பெயின் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, முதல்ல அந்த இன்ஜுரி ஆகி முதல்ல அந்த ஆங்கிள் ஸ்ப்ரெயின் பாதங்கால் ஜவ்வு பிசகி அந்த நேரத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான டியூரேஷனுக்கு பண்ணாதது தான் இந்த ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனை. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா க்ரானிக் இன்ஸ்டெபிலிட்டி பெயின் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் பண்ணுவோம், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருப்பி திருப்பி வலிச்சுக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஜவ்வு லைட்டாக கிழிந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு, எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி ஆயிருக்கு ஸ்கேன் படி, ஆனாலும் எனக்கு வலி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஆங்கிள் எக்ஸசைசஸ், குதியங்கால் குறைவது வலி குறைவதற்கான பயிற்சிகள் மாதிரியே ஆங்கிள் எக்ஸசைசஸ்கள் பண்ணோம்னா ஓரளவுக்கு அது ஸ்ட்ரென்தன் ஆகும். சரௌண்டிங் அந்த உள்ளர் சுற்றி இருக்கிற சதைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வலுவடையும். மெயினாக வந்து அங்கே சதைகளோட டெண்டன் தான் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெச்சிங் நல்லா கிடைக்கும், ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வலி குறையவில்லை. ஆனாலும் அந்த ஒரு இம்ப்ரூவ் ஒரு பர்டிகுலர் பெயின் ஒரு 10% வலி இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மெயினான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முறையான சிகிச்சையை கரெக்டான நேரங்கள் எடுத்துக்காது தான் மெயினான காரணம். இதை வந்து தவிர்த்து ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.